ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் மெக்சிகோவில் ஒரு டீச்சர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு விலங்குமே மற்றவங்கள வந்து சும்மா இருக்கும்போது அட்டாக் பண்ணாது, அதை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து எந்த ஒரு விலங்குமே மற்றவங்களை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மெக்சிகோவில் இருக்க டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு, அமைதியாக சைலண்ட்டாக எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாத மாதிரி நிற்க வச்சு, ஒரு புல்லை வந்து ஃபுல்லாக வந்து ஓட விட்டுருக்காங்க. அந்த மாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற இடையில இருக்க கேப்பில் தான் ஓடி வருது, தவிர யாரையுமே அதை வந்து அட்டாக் பண்ணவே இல்லை. ஸோ இதை மாதிரி பண்ண வச்சு தான் அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வச்சுருக்காங்க, யாருமே வந்து எதிரில் இருக்கிற மனுஷங்களை வந்து ப்ரொவோக் பண்ணால் தான் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அது வரைக்கும் அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து புரிய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சு புரிய வச்சா தான் நிறைய பேருக்கு புரியும் இல்லையா. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உலகத்தில் வந்து எவ்வளோ ஸ்கேம் நடக்குது, ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய பேங்க் கொள்ள வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஸ்கேம்லாம் நடக்குது. அதையும் இந்த ஸ்கேம் பாருங்கள், ரொம்பவே கிளவராக இருக்குது. இந்த கடைக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் வந்து ஆப்பிள் கேட்குறாங்க, இவங்க வந்து ஆப்பிளை எடுத்து பிளேட்டில் வந்து வெயிட் போடும்போது ஒரு 2 ஆப்பிளை மட்டும் பிளேட்டுக்குள்ளே வைக்காமல் வெயிட் மிஷின் மேலேயே வச்சுட்டு அது 1 kgன்னு கணக்கு காட்டினோடனே வெயிட் மிஷின் மேலே இருக்கிற 2 ஆப்பிளையும் வந்து எடுத்துடுறாரு, எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் இருக்க ஆப்பிளை மட்டும் போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறையவே பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. இது வந்து நமக்கு பார்க்க ரொம்ப சின்ன ஸ்கேமாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட பண்ணால் அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த பாட்டி அவங்களோட கிராமத்தில் வந்து பாம்பு வந்திருக்கு, அந்த பாம்பை எவ்வளோ அசால்ட்டாக ஒத்த கையில் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தர தரத்துன்னு இழுத்துட்டு வந்து தூக்கி அப்படியே போடுறாங்க, எவ்வளோ தில்லு இந்த பாட்டிக்கு. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பெட் அனிமல் வச்சுருப்போம், இந்த வீட்லேயும் வந்து பெட் அனிமல் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த பெட் அனிமல் வந்து ரொம்ப கிளவராக இருக்குதுங்க. ஸோ அதனால் இவங்க டெய்லி வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காண்டி இந்த வீட்டோட ஓனர் வந்து சிசிடிவி கேமரா உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் வெளியில் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே இவங்க என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள், டிவியை இவங்களே ஆன் பண்ணி டிவி பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிச்சோடனே போயிட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு, சும்மா இருந்தமேனு தெரியக்கூடாது, நம்ம வந்து ஏதாவது விளையாண்டுருந்தோம் தெரியணுங்கிறதுனால போயிட்டு குச்சி கட்டை அப்படி எதாவது எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிட்ற பிளேட்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படி என்னமா வந்து ஏமாத்திருக்காங்க பாருங்கள். ஸோ வீட்டோட ஓனரே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். மனுஷங்களோட ரொம்பவே கிளவரான டாகுங்க இவங்க. ஃபேஷனில் வந்து எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து காஸ்ட்யூம் டிசைன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா, அந்த சாரியில் லைட் எரியுது, அது வந்து எங்கே ஸ்விட்ச் போட்டு எங்கே எரியுதுன்னு தான் எனக்கு தெரியல. அது வந்து சாரி ஃபுல்லாக வந்து லைட் எரியுது, ஆனால் வந்து அது எப்படி எரியுது, அந்த டெக்னிக் என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரியில் லைட் எரியறதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் மிட்டாய் நியூஸ்.